ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம லெமன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பெரிய ஆனியன், 10 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, 2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்ச உடனே நம்ம ஆயிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொறிச்ச உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். அதோடு எடுத்து வச்ச வேர்க்கடலையும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கடுத்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, வெடிக்கும். அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச ஆனியனையும் இப்போ சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த ஆயிலே வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம போய் லெமனை பிழிஞ்சு எடுத்து தந்துடலாம். லெமன் அப்படியே பிழிஞ்சோன்னா அந்த கொட்டையெல்லாம் மாட்டும். ஸோ அதை தனியாக வந்து நம்ம பொறுக்கி பொறுக்கி எடுக்கணும். ஸோ அந்த வேலை இல்லாமல் ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஃபில்டரு கீழே ஒரு பவுல் வச்சுட்டு இந்த ஃபில்டர்லேயே நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோன்னா கொட்டை எல்லாமே மேலே நின்றுடும், ஓன்லி ஜூஸ் மட்டும் கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 kg ரைஸுக்கு நம்ம 2 முழு லெமன் எடுத்தோன்னா கரெக்டாக வரும். 1/2 kg லெமன் ஒரு 4 பேர் சாப்பிடலாம். பெரியவங்க 4 பேர் சாப்பிடலாம் இந்த ரைஸை. ஸோ இதை நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கிளியராக எந்த கொட்டையும் எதுவும் இல்லாமல் நம்ம எடுத்துருக்கோம் இந்த ஜூஸை. இப்போ அடுப்பில் வந்து ஆல்ரெடி குக் ஆகிட்டே இருக்கேன். அதை திருப்பி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போது பிழிஞ்சு வச்ச அந்த சாரை இதில் சேர்த்துடலாம். லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணும் போது நம்மளோட ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதோட பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்து முக்கியமான ஒரு பொருள் மஞ்சள் தூள். லெமன் ரைஸுக்கு முக்கியமான தேவையானதே இந்த மஞ்சள் தூள் தான். அதோட தேவைக்கேற்ற உப்பு. இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மஞ்சள் தூள் ஸ்மெல் போகிற வரைக்குமே நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் ஃபுல்லாகவே கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை நம்ம கீழே இறக்கி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் விட்டோனாலும் கசப்பு எடுத்துக்கும். ஸோ அதனால் கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ ஆல்ரெடி நான் வந்து குக்கரில் ரைஸை வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் குழக்குழான்னு ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஆற விட்டுறலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆறிச்சேன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா உதிரியாகவே இருக்கும். நம்ம சுட சுட ரைஸ்லேயே அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் களி மாதிரி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓகே, பட் நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இந்த தொக்கை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தொக்கை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே வாட்டி நிறைய போட்டாலும் ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட்டாக நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.
இதே மாதிரி லெமன் ரைஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். லெமனோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கா அதையும் பச்சு பாருங்கள். காமன் கோல்ட் அப்போது வந்து லெமன் ரைஸோ ஜூஸோ எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஃப்ஸ் டீத் பெயின் பல்லு வலி இருந்துச்சுன்னா அப்பயும் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின் டிசீஸை வந்து கிளியர் பண்ணும், எனர்ஜி லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஃபீவர் இருந்துச்சுன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணும். ஃபீவர் டைம்லேயும் நீங்கள் லெமன் ஜூஸோ லெமன் ரைஸோ சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இம்யூனிட்டி பவரை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.